கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமதான் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் நெருங்கியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நான் குர்ஆன் பேசுகிறேன் என்கின்ற தலைப்பின் கீழாக பல்வேறு தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்தில் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், உங்களில் யார் நற்காரியம் புரிகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே பிறந்து மரணிக்கின்ற வரை வருகின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நாம் செயல்படுகிற அந்த செயல்கள், யார் நன்மையான காரியங்களை புரிகிறார்கள், யார் தீமைகளை நோக்கி விரைகிறார்கள், யார் அதிகமாக தங்களுடைய மறுமைக்காக நன்மைகளை சேமிக்கிறார்கள், யார் நரகத்திற்கு அழைத்து செல்கிற தீமைகளை செய்கிறார்கள் என்கின்ற சோதனைக்காகத்தான் இந்த உலகத்திலே உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற சமயத்திலே என்ன செயல்கள் புரிகிறோம், இறைவனும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை காண்பித்து தந்தார்களோ, எதை நமக்கு ஏவினார்களோ, அந்த காரியங்களை செய்து நன்மைகளை நோக்கி நாம் விரைகிறோமா, அல்லது இறைவன் எதை தடுத்தானோ, எதை செய்ய வேண்டாம் என்று பட்டியலிட்டானோ, அந்த தீமையான காரியங்களை நோக்கி விரைபவர்களாக இருக்கின்றோமா என்பதை இறைவன் ஒரு பரீட்சை கூடமாக சோதித்து பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை கூடம், ஒரு தேர்வு அறை. இந்த தேர்வு அறையிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்கின்ற தேர்வு தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்ன விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதை தடுத்தார்களோ அந்த காரியங்களிலிருந்து விலகுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறான் என்றால் அவன் அந்த தேர்வின் மூலமாக தனக்கு கிடைக்கப்படுகிற அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து அந்த தேர்வறையிலே அமர்ந்திருப்பான். அந்த தேர்விலே தான் தோல்வியுற்று விடக்கூடாது. தேர்விலே தோல்வியுற்று விட்டால் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிரமத்திற்குள்ளாக ஆகிவிடும். நான் இந்த தேர்விலே மிகப்பெரிய மதிப்பெண்ணை எடுக்க வேண்டும், அது இந்த உலகத்திலே நான் என்னுடைய மேம்படிப்பை தொடர்வதற்கு, என்னுடைய கல்வியை நான் அதிகரித்துக் கொள்வதற்கு, என்னுடைய பொருளாதார நிலைமையை சீர்தூக்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த தேர்வறையிலே அமர்கிறான். தனக்கு கிடைக்க போகிற இந்த தேர்விலே தான் சரியான முறையிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் தனக்கு என்ன நஷ்டம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து அமர்கிறான். இது போன்றுதான் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற சமயத்திலே இந்த பரீட்சை கூடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் நாளை மறுமை வாழ்க்கைக்காக, நாளை எதிர்கால நிரந்தரமான வாழ்க்கைக்காக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த விதத்திலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நம்முடைய மறுமை வாழ்வு வெற்றியை நோக்கி புறப்படுமோ, நம்முடைய செயல்பாடுகளை எந்த விதத்திலே அமைத்துக் கொண்டால் மறுமையிலே நஷ்டத்தை பெற்று தருமோ, அதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் செய்கிற செயல்பாடுகள் நஷ்டத்திற்குரியதாக, இறைவன் பட்டியலிட்ட தீமைகளுக்குரியதாக, தீமைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்குமையானால் அது நாளை மறுமையிலே நரகம் என்கின்ற மிகப்பெரிய கொடுமையான வேதனையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறார். இதை இந்த தேர்வு அறையிலே இந்த பரீட்சை கூடமான உலகத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் இந்த நஷ்டத்தை மனதிலே ஆழ பதித்தவர்களாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் அந்த பயம்தான் இந்த தேர்வு அறையிலே அமர்ந்திருக்கின்ற நம்மை சரியான முறையிலே களம் காண வைக்கும், நன்மைகளை நோக்கி விரைய வைக்கும், தீமைகளிலிருந்து தடுத்து நிறுத்தும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய வழி, இந்த உலகத்தில் நாம் தீமைகளை நோக்கி விரைந்தால் இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற நரகத்தினுடைய கொடூரம் என்ன, இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற நரகத்தினுடைய தண்டனைகள் என்ன, அதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதித்து விட்டோமையானால் நம்முடைய வாழ்வு இந்த பரீட்சை கூடத்திலே வெற்றி பெற்றதாக அமையும், நஷ்டத்திற்குரியதாக ஆகிவிடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நம்மை நோக்கி பேசுகிறான், மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக இருக்கிற நரகத்திற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வாழுகிற சமயத்திலே நீங்கள் தீமைகளை புரிந்தீர்களேயானால், பாவ சுமைகளை அதிகமாக பெற்றுக் கொண்டீர்களேயானால், அல்லாஹும் ரசூலும் தடுத்த காரியங்களை நீங்கள் செய்தீர்களேயானால் நரகம் என்கின்ற பரிசு உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த பரிசை குறித்து நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அதிலிருந்து நாளை மறுமையிலே நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். இந்த உலகத்திலே நாம் நெருப்பை தீயை மூட்ட வேண்டுமையானால் விறகுகளை பயன்படுத்துவோம், அதே போன்று காகிதங்களை பயன்படுத்தலாம். இது போன்று சிறு சிறு பொருட்களை நாம் நெருப்பை தீயை மூட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் தீ மூட்டப்படுவதற்காக நாளை மறுமையிலே எரிபொருட்களாக பயன்படுத்தப்படுவது மனிதர்களும் கற்களும். கற்களை இறைவன் தீ பொருட்களாக எரிபொருட்களாக பயன்படுத்துவதாக சொல்லுகிறான். கற்களை எரிப்பது, கற்கள் எரிபொருளாக பயன்படுவது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த கற்கள் எரிய வேண்டுமையானால், அது எரிபொருளாக நெருப்பை இன்னும் உஷ்ணமாக மூட்ட வேண்டுமையானால் கடுமையான வெப்ப மிகுந்த நெருப்பு தேவை. ஏன்னா கல் எரிகிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த கல்லே எரிய வேண்டுமையானால் அதற்கு மிகப்பெரிய வெப்பம் உள்ள, மிகப்பெரிய உஷ்ணம் உள்ள ஒரு நெருப்பு தேவை. அத்தகைய நெருப்பு உள்ளதாக, அத்தகைய எரிபொருட்களை கொண்டதாக இந்த நரகம் இருக்கிறது. அந்த நரகத்திற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற கட்டளையை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். மறுமை நாளினுடைய நிகழ்விலிருந்து அந்த நர தீயவர்களுக்கு, இந்த உலகத்திலே தீமை செய்தவர்களுக்கு, நரகத்தை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு மறுமை நாளிலிருந்தே, விசாரணை மன்றத்திலிருந்தே அவர்களுக்கெல்லாம் வேதனை துவங்கக்கூடியதாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய நிகழ்வை பற்றி சொல்லுகிறார்கள். மறுமை நாளில் விசாரணை மன்றத்திலே மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு ஓரிடத்திலே நிற்கின்ற பொழுது, உலகத்தின் ஆதி மனிதர் முதல் இறுதி மனிதர் வரை அத்துணை மனிதர்களும் ஓரிடத்திலே ஒன்று திரட்டப்பட்ட சமயத்தில், அல்லாஹ் சூரியனை இன்றைக்கு பல்லாயிர கணக்கு தொலைவில் இருக்கின்ற, பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அந்த சூரியனை இறைவன் நம்முடைய தலைக்கு அருகிலே கொண்டு வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துதுன ஷம்ஸ் யௌமல் கியாமத்தி கமிக்தாரி மீல், மனிதனுடைய தலைக்கு அருகாமையிலே மறுமை நாளில் சூரியன் ஒரு மைல் தூரம் அளவிலே கொண்டு வரப்படும். ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்லுகிறார், ஒரு மைல் என்றால் நாங்கள் தூரத்தை அளவிடுகிற மைலுக்கும் ஒரு மைல் என்று சொல்வோம். சுர்மா விடுகிற குச்சி இருக்குதே, கண்களுக்கு சுர்மா விடுவதற்காக பயன்படுத்துகிறோமே குச்சி, அதற்கும் ஒரு மைல் என்று சொல்வோம். அப்ப இவ்வளவு அருகாமையிலே சுர்மா விடுகிற குச்சியின் அளவுக்கு, இந்த உலகத்திலே ஒரு மைல் என்று கணக்கிடுகிற அளவுக்கு நம்முடைய தலைக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படுமையானால் அந்த நாளினுடைய கடுமை எந்த அளவிற்கு இருக்கும், அந்த விசாரணை மன்றத்தினுடைய அந்த கோரம் நம்முடைய வாழ்விலே எந்த அளவிற்கு இருக்கும். அதற்கு முன்னால் சந்தித்திருக்கின்றோமா, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற சமயத்திலே சூரியன் எத்தனை எவ்வளவு உயரத்தில், எவ்வளவு தொலைவில் இருக்குது, 14,96,68,992 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால
நாம இந்த வாழக்கூடிய சுவன உலகத்துல சுவனம் இருக்கு, சூரியன் இருக்குது. சூரியன் எப்படி இருக்குது? இத்தனை கிலோமீட்டர் தொலைவுல சூரியன் நாம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறார். உலகம் அழிக்கப்பட்டு விசாரணை மன்றத்திலே மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகிற நாளிலே இத்தனை கிலோமீட்டர் தொலைவிலே இருந்த அந்த சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும், ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்போது மனிதர்களுடைய நிலைமை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான். இந்த உலகத்திலே செய்த உலகத்தில் அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்த பாவங்கள் என்று பட்டியலிட்ட என்னென்ன காரியங்கள் இருந்ததோ அதையெல்லாம் செய்து இறைவனிடத்திலே பாவத்தை பெற்ற அடியான் ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலருடைய வியர்வை கரண்டை கால் அளவுக்கு இருக்கும், சிலருடைய வியர்வை கண்டை கால் வலை இருக்கும், சிலருக்கு இடுப்பளவு இருக்கும், சிலருக்கு நெஞ்சளவுக்கு இருக்கும். சிலருடைய அந்த வியர்வை அவர்களுடைய மூக்குக்கு மேலாக இருக்கும். சிலர் அந்த வியர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். மறுமை நாள்ல சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட உடனே அவர்களுடைய நிலைமை ரசூலா சொல்றாங்க, இந்த உலகத்திலே யார் மிக குறைவான பாவத்தை செய்தார்களோ அவர்களுக்கு கரண்டை கால் அளவுக்கு இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலர் அந்த வியர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சூரியன் தலைக்கு மேல் இருக்கின்ற அந்த வெப்ப உஷ்ணத்தினால் மனிதர்களுடைய நிலை இந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கு நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் இத்தனை கோடி ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த சூரியனிலிருந்து வருகிற வெப்பம் முழுமையாக நம்மை வந்து அடைவது கிடையாது, பல காற்று மண்டலங்களால் ஃபில்டர் செய்யப்படுது. அந்த சூரியனிலிருந்து வெளிப்படுகிற பல கதிர்கள் நேரடியாக நம்முடைய மேனியிலே பட்டால் பல தோல் வியாதிகளை பல பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்கும். அதுவெல்லாம் வடிகட்டப்பட்டு இன்றைய உலகத்தில் நமக்கு தரப்படுது. இந்த வெப்பத்தையே இன்றைக்கு நம்மால் தாங்க முடியவில்லை. இந்த அரபு பிரதேசம் போன்ற பகுதிகளிலே பாலைவன பகுதிகளிலே நின்றால் நம்முடைய உடலெல்லாம் உருகிவிடுமோ என்கின்ற அஞ்சுகின்ற அளவுக்கு இவ்வளவு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த சூரியனுடைய வெப்பம் நமக்கு தாங்க முடியவில்லை. கோடை காலம் என்றால் அப்பொழுது அதிகரிக்கின்ற அந்த வெப்பத்தின் உஷ்ணத்தினால் கடுமையினால் பல பேர் மரணிக்கிறார்கள். இது எங்க இந்த உலகத்துல இங்கே வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல சூரியன் இவ்வளவு தொலைவில் இருக்கின்ற பொழுது இந்த நிலைமை என்றால் நாளை விசாரணை மன்றத்திலே நம்முடைய தலைக்கு அருகாமையிலே ஒரு மைல் தூரத்திலே சூரியன் நிறுத்தப்பட்டு வியர்வையிலே மனிதர்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கின்ற சமயத்திலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்திலே பாவங்களிலே நம்முடைய நேரங்களை கழித்திருந்தோமேயானால் மிகப்பெரிய ஒரு வேதனை. இத்தகைய இந்த வெப்பத்தை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு சில நன்மையான காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நன்மையான காரியங்களை செய்தோமையானால் அர்ஷினுடைய நிழல் நமக்கு கிடைப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அது தனி விஷயம். அப்போ அந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் நாம் பலமுறை அறிந்திருக்கிறோம், அதையெல்லாம் செய்கிறோமா? அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்திலே பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்கின்றோமா? பாவங்கள் செய்வதினால் மறுமை நாள் விசாரணை மன்றத்திலிருந்து வேதனை மனிதர்களுக்கு துவங்கி விடுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், கிதாப், மறுமை நாளிலே நன்மை தீமை பதிவு செய்யப்பட்ட ஏடு மனிதனுக்கு முன்னால் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன் மிம்மா ஃபீ, ஒரு பாவிகள் இந்த உலகத்திலே பாவம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் அந்த ஏட்டை பார்த்து பயந்து அஞ்சி நடுங்கி அவர்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்கள் சொல்வார்கள், யா வைலத்தனா,
எங்களுக்கு வந்த கை சேதமே மாலி ஹாதல் கிதாப், இது என்ன ஏடு? லா யகத்து எதுரு சகீரத்தன் வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா, இந்த ஏடு இது என்ன ஏடுன்னு தெரியலையே. நான் செய்த சிறிய பெரிய எந்த காரியத்தையும் விடாமல் அத்துணையையும் பதிவு செய்திருக்கிறதே. மனிதன் புலம்புவான், பாவம் செய்த அடியான் தன்னுடைய ஏட்டை பார்த்தவுடன் அந்த மறுமை நாளிலே புலம்பி பரிதவிப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இத்தகைய பாவம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தங்களுடைய வாழ்க்கையை பாவமான காரியங்களில் கழித்தவர்கள், இறைவனுடைய உபதேசங்களை, இறைவனுடைய கட்டளைகளை, இறைவன் தடுத்து காரியங்களை தன்னுடைய செவிகளிலே வாங்கிக் கொள்ளாதவர்கள், செவிகளிலே வாங்கிக் கொண்டாலும் அதை உள்ளத்தில் நிலை நிறுத்தாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காதவர்கள், நாளை மறுமையிலே இவ்வளவு பெரிய ஒரு விசாரணை மன்றத்தை கோரமாக சந்திப்பார்கள். இதற்கு பிறகு இங்கே அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படாதவர்கள், இந்த விசாரணை மன்றத்திலே இறைவனால் நரகத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டவர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த நரகத்தினுடைய தன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு இடங்களிலே எடுத்து சொல்லுகிறார்கள். நரகத்தினுடைய வெப்பத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நரகத்தினுடைய வெப்பம் எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற நெருப்பை விட, இந்த உலகத்தில் இருக்கின்ற நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான வெப்பம் உடையது நரகத்தினுடைய நெருப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபுல்லிலத் அலைஹின்ன, இந்த நரகத்தினுடைய நெருப்பு, ஜுஸ்உம் மின் சபீஇன ஜுஸ்ஆ, நரகத்தினுடைய நெருப்பு வந்து இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு வெப்பம் மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு, இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த தீ நம்முடைய விரலிலே ஒரு சிறிய அளவிற்கு பட்டுவிட்டால், சிறிய ஒரு தீக்காயத்தை உண்டாக்கிவிட்டால் நம்மால் தாங்க முடிகிறதா? அதை ஆற்றிக் கொள்வதற்காக, அந்த புண்ணை ஆற்றுவதற்காக பல்வேறு மருந்துகளை எடுத்துக் கொள்கிறோம். மறுமை நாள்ல இந்த நெருப்பை விட 70 மடங்கு வெப்பம் மிகுந்த அந்த நெருப்பு நம்முடைய மேனையிலே இருக்கும். நாம் இருக்கின்ற இருப்பிடமே அந்த நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கும். அப்பொழுது மருந்தை தேடிக்கொள்வதற்கு வசதி இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா? எதுவுமே இருக்காது. இறைவன் தயாரித்த அந்த நரகத்தினுடைய நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பார்கள். வெந்து கொண்டிருக்கின்ற பொழுது தோள்கள் கருகிவிட்டால் அந்த தோள்கள் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காகவே இறைவன் தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்பான். தோள்கள் கருகிட்டா கருகின உடனே வேதனை முடிஞ்சிடுமே, வேதனையை திரும்ப உணர முடியாது என்கின்ற நிலை இருக்கும் என்பதால் அல்லாஹ் தோள்களை கருக 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 மாற்றிக்கொண்டே இருப்பதாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற உச்சபட்ச நெருப்பு எது சொல்லுங்க? எரிமலை குழம்ப பார்ப்போம். எரிமலை குழம்பை நாம் நேரடியாக எத்தனை பேர் பார்த்திருக்கின்றோம் என்று தெரியாது, பல வீடியோ காட்சிகளின் வாயிலாகத்தான் பார்த்திருக்கின்றோம். அது அந்த மலையை அப்படியே, அந்த உள்ளே இருக்கின்ற அந்த நெருப்பு மலையை அப்படியே உருக்கி ஓடிக்கொண்டு வரும். அதை பார்க்கின்ற பொழுதே மேனி எல்லாம் சிலிர்த்து போகும். அந்த அளவுக்கு வெப்பம் மிகுந்ததாக, பார்ப்பதற்கே கொடூரமானதாக அந்த எரிமலை குழம்பு காட்சியளிக்கும். அந்த எரிமலையினுடைய வெப்பம் என்ன தெரியுமா? 700 to 1200 டிகிரி செல்சியஸ் அளவுன்னு அளவிடுறாங்க. எரிமலை குழம்புகளுடைய வெப்பம் அளவு 700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரையும் அதனுடைய வெப்பம் இருக்கும் அப்படின்னு இருக்கிற சொல்றாங்க. அப்ப உலகத்துல நாம பார்க்கின்ற உச்சபட்ச வெப்பமாக இந்த நெருப்பை பார்க்கிறோம். இதை விட 70 மடங்குனா, இதை விட 70 மடங்கு வெப்பம் அதிகம் உடையது என்றால் நரகத்தினுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும், நரகத்தினுடைய கடுமை எந்த அளவிற்கு இருக்கும்? தாங்க முடியுமா? நம்முடைய மேனி தாங்கிக் கொள்ளுமா? நம்மால் அதை கற்பனை செய்ய முடிகிறதா?
இந்த அளவிற்கு கோரமானதாக கொடுமையானதாக நரகத்தினுடைய அந்த வர்ணனை இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காண்பிக்கிறார்கள். இன்றைக்கு நாம உணர்கிற வெயில எடுத்துங்க, வெயில் எவ்வளவு வெப்ப மிகுந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரபு நாட்டில் அதிகபட்ச வெப்பம் செல்சியஸ் எத்தனை டிகிரி சந்திக்கணும்? 50 சந்திப்புமா, 55 சந்திப்புமா, அதற்கு மேல் சந்தித்து இருக்கின்றோமா? ஆனால் நாம இந்த வெயிலே இவ்வளவுதான் சந்திக்கிறோம், 50 டிகிரி செல்சியஸ் அவ்வளவுதான் சந்திக்கிறோம். எரிமலை குழம்பு 700, எரிமலை குழம்புனுடைய அந்த வெப்பம் 700 டிகிரி செல்சியஸில் இருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரை என்று நபிகள் இந்த அறிவியல் உலகம் நமக்கு சொல்லுகிறார். 50 டிகிரியே நம்மால தாங்க முடியல, அந்த எரிமலை குழம்புனுடைய 700 1200 மடங்கு வெப்பத்தை தாங்க முடியுமா? இது இந்த உலகத்தில் நாம் கண்களால் பார்க்கின்ற உச்சபட்ச வெப்பம். இதைவிட 70 மடங்கு வெப்பம் அதிகம்னா, இதைவிட 70 மடங்கு நரகத்தினுடைய நெருப்பு வெப்பம் மிகுந்தது, உஷ்ண மிகுந்தது என்றால் கற்பனை செய்ய முடிகிறதா? நம்மால் தாங்க முடியும் என்று என்பதை உணர முடிகிறதா? இந்த அளவுக்கு வேதனை மிகுந்ததாக நரகத்தினுடைய வெப்பம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நரகத்தினுடைய குறைந்தபட்ச வேதனை இருக்கல, ஆக குறைந்தபட்சம் இருப்பதிலேயே மிக குறைவான வேதனையை அனுபவிக்கின்ற மனிதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹுவன அஹ்லின்னார் யதாபன், நரகவாதிகளிலேயே மிக 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 குறைந்தபட்ச தண்டனை அனுபவிக்கக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? அவனுடைய பாதத்தில், அவனுடைய இரு பாதத்திலேயும் உள்ளங்காலிலேயும் நரக நெருப்பினாலான கங்குகள் வைக்கப்படும். உள்ளங்கால நரக நெருப்பு இருக்குல்ல, அதனுடைய கங்குகளை எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. வைத்தால் உள்ளங்காலிலே வைக்கப்பட்ட அந்த கங்கனுடைய விளைவு, அதனுடைய உஷ்ணம் இவனுக்கு எந்த அளவுக்கு வேதனை உண்டாக்கும் தெரியுமா? உச்சந்தலையிலே இருக்கின்ற மூளை அப்படியே கொதித்து வெளியே வரும். உள்ளங்கால வைக்கப்பட்ட எரிமலை அந்த நரகத்தினுடைய கங்கு உச்சந்தலையிலே இருக்கிற மூளையை கொதித்து வெளியே தள்ளும் என்றால் நரகத்தினுடைய வேதனைகளிலேயே மிக குறைவான வேதனையை அனுபவிக்கக்கூடிய மனிதன் இவன்தான் என்றால், இதைவிட அதிகமான பாவங்களுக்கு, பெரும் பெரும் பாவங்களுக்கு, நாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு தண்டனை இருக்கும் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம நம்முடைய மேனையிலே தீக்காயம் பட்டுவிட்டால் அல்லது நம்முடைய மேனையிலே உஷ்ணம் இறங்குகிறது என்றால் அதை தணித்துக் கொள்வதற்காக பல்வேறு வழிகளை தேடி ஓடுகிறோம். நான் உஷ்ணத்திலே வாழக்கூடாது, வெப்பத்திலே வாழக்கூடாது, என்னுடைய மேனி வெப்பத்தை தாங்காது, வெப்பத்தை என்னுடைய மேனியிலிருந்து தணித்துக் கொள்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை நான் செய்கிறேன், வெளிப்பக்கத்திலே என்னுடைய தோல் வெப்பத்தை உணரக்கூடாது என்பதற்காக ஏசி ஏற்பாடு செஞ்சுக்கிறேன், உள்ளே என்னுடைய உடலுக்குள்ளே வெப்பம் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக பல பழச்சாறுகளையும் பழங்களையும் அருந்தி நான் என்னுடைய உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ளுகிறேன். இதுவெல்லாம் இந்த உலகத்துல, இந்த உலக வெப்பத்துக்காகவே இவ்வளவு ஏற்பாடு, உலக வெப்பத்தை தாங்க முடியாமலே இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். மறுமையில இதைவிட பன்மடங்கு பன்மடங்கு வெப்பமாக மிகுந்ததாக இருக்கின்ற அந்த நரகத்துல அங்கே எழுகின்ற அந்த வெப்பத்தை உஷ்ணத்தை வேதனையை நம்மால் தணித்துக் கொள்ள முடியுமா? அதை நம்முடைய மேனியிலிருந்து அகற்றிக் கொள்ள முடியுமா? உணராமல் நாம் தவிர்க்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வேதனை திரும்ப 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 தோள்கள் கருக 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 திரும்ப திரும்ப வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறான். இப்படி அவர்களுடைய வாழுகின்ற அந்த இடம் இவ்வளவு வெப்பம் மிகுந்ததாக அந்த நரகம் காட்சியளிக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெரிவிக்கிறது. இன்னும் அந்த நரகத்தில் இருக்கின்றார்களே, நரகத்திலே வாழுகிறார்களே, அந்த நரகவாதிகளுக்கு வழங்கப்படுகிற உணவு பானம் அதுவெல்லாம் என்ன,
அதை குரானிலே இறைவன் பட்டியலிடுகிறான். மீ வராஹி ஜஹன்னம், நரகத்திற்கு மறுமை நாளில் மறுமையிலிருந்து மறுமை நிகழ்வை சந்தித்துவிட்டு நரகத்திற்கு மனிதன் போனவுடன் வயஸ்காமி மா இன் சதீத், சீல் நீர் அவனுக்கு புகட்டப்படும். அவனுக்கு அது அவனுடைய தொண்டை குழியை கடக்காது. அவனுக்கு அந்த நரகத்திலே வழங்கப்படுகிற பானம் என்ன? சீல் நீர் புகட்டப்படும். அந்த சீல் நீர் அவனுடைய தொண்டை குழியை கடக்காது. அவனுக்கு வேதனையை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு புறத்திலிருந்தும் மரணம் அவனை எதிர்நோக்கும். மரணித்து விடலாம், இந்த வேதனை நமக்கு முடிந்துவிடும், மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிடலாம், செத்து மாண்டு விடலாம் என்று அந்த நரகவாதி நினைப்பான். ஆனால் அவனால் மரணிக்கவும் முடியாது. ஏன்? அல்லாஹ் மரணத்தையே அழித்து விட்டான். அங்க போனா மரணமும் கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை அது. அப்ப அந்த வாழ்க்கையில இருக்கின்ற இடம் நரகம், வெப்பு மிகுந்தது, இருக்கின்ற இடம் நம்முடைய மேடைகளை பதம் பார்க்கக்கூடியது, இந்த உலகத்தை விட பன்மடங்கு உஷ்ணம் மிகுந்தது, கொடுக்கின்ற பானம் அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதா? அந்த வெப்பத்தை நம்முடைய மேனியிலிருந்து இல்லாமல் ஆக்கக்கூடியதா? சீல் நீர். இந்த உலகத்துல நாம் எதை அருவறுப்பாக பார்ப்போமோ, ஒரு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தை சரியான முறையில கவனிக்கலை என்றால் அது செப்டிக்காகி அதிலிருந்து அருவறுக்கத்தக்க ஒரு ஒரு பானம், ஒரு திரவம் வெளியே வருமே, அந்த திரவம் தான் அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். அதை பார்ப்பதற்கு அருவறுப்பா இருக்கும். அதை குடிக்க வைக்கப்படும் என்றால் அது அவர்களுடைய தொண்டை குழியை கடக்காத அளவுக்கு தொண்டையிலே சிக்கிக் கொள்ளும். அந்த அளவுக்கு வேதனை மிகுந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய காட்சியை பார்க்கும். வேதனைக்கு மேல் வேதனை, வெறுமனே உஷ்ணம் மட்டும் கிடையாது, உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற வகையில, வேதனையை மேம்படுத்துகிற வகையில வேதனைகள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கப்படும். ரஹம்ங்கிறது லேசான விஷயம் அல்ல, வெறும் வெப்பம் மட்டும் மிகுந்த விஷயம் அல்ல, அதில் கொடுக்கப்படுகிற வானம், உணவு, ஆடை எல்லாமே சுற்றி இருக்கின்ற அத்துணையும் நமக்கு வேதனையை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், கமன் ஹுவ காலிதுன் ஃபின்னார், நரகத்திலே இருக்கக்கூடியவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? வசுகூமா அன் ஹமீமா, அவனுக்கு நரகத்து நரக நெருப்பினால் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் புகட்டப்படும். அதனால் அவன் சந்திக்கின்ற நிலைமை என்ன? அவனுடைய குடல்களை அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும். அந்த நரக நெருப்பால தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டு கொடுக்கப்படும். கொடுக்கிற சீல், சீலை கொடுத்தவே அதுவே மிகப்பெரிய வேதனை. தொண்டை குழியை கடக்காது, மரணத்தை எதிர்நோக்குவான், மரணிக்க முடியாது, வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அடுத்தது பானம் என்னன்னா கொதிநீர். கொதிநீர்னா சாதாரண கொதிநீரா? சரி, கொதிநீரை குடித்தாவது நம்முடைய அந்த தாகத்தை தணித்துக் கொள்ளலாம், நம்முடைக்கு பயனை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பது போன்ற கொதிநீரா? குடல்களை துண்டு துண்டாக ஆக்குற கொதிநீர். அதை குடித்தால், அதை அருந்தினால் நம்முடைய குடல்கள் துண்டு துண்டாக அருந்து விடும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த உலகத்தில் வெப்பமாக இருக்குதுன்னா வெயிலை அதிகமாக சந்திக்கின்றோமே ஆனால், பட்ட பகலிலே வெளியே செல்கிறோமே ஆனால், அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக குளிர்பானங்களை அருந்துகிறோம், குளிரூட்டப்பட்ட பானங்களை அருந்துகிறோம். ஆனா இருக்கிற இடம் வெப்பம், இந்த உலகத்தை விட பன்மடங்கு வெப்பம், அந்த வெப்பத்தினாலேயே கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரே கொடுக்கப்படும் என்றால் வெப்பம் லேசாக்கப்படுமா? நம்மை விற்று அனல் அகலுமா? உஷ்ணம் குறையுமா? மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கப்படும். இன்னும் உணவை பற்றி சொல்லலாம். இது பானம். பானம் என்ன? சீல் நீர் புகட்டப்படுது, முகம் சுளிக்க வைக்கிற, பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கிற அந்த சீல் பானமாக புகட்டப்படுது. அதே மாதிரி கொதிநீர், குடலை துண்டாக்குகிற கொதிநீர் புகட்டப்படுகிறது.
உணவு என்ன சொல்லுக கொடுக்கப்படுகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்கூம் என்கின்ற மரத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள், அதனால் தங்களுடைய வயிற்றை அவர்கள் நிரப்பிக் கொள்வார்கள், அது அவர்களுடைய அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு கொதிநீரையும் குடிப்பார்கள். நரகவாதிகளுக்கு வழங்கப்படுகிற உணவு ஜக்கூம் என்கின்ற ஒரு மரம், அந்த மரத்தை அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு இன்றைக்கு உணவை அருந்து விட்டு தண்ணீர் எழுந்துகிறோம்ல, அது மாதிரி அருந்துகிற தண்ணீர் என்னன்னா அந்த ஏற்கனவே குடலை துண்டாக்கியதே அது போன்ற ஒரு குடிநீர் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த ஜக்கூம்ங்கிற மரம் இருக்குதே, உணவா இருக்குதே, அந்த உணவுனுடைய தன்மை என்ன, அது எப்பேற்பட்ட வேதனை அதிகப்படுத்தக்கூடியது, அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்ன ஷஜரத்த ஸக்கூம், ஸக்கூம் என்கிற மரம், தாமுல் அசீம், பாவிகளுடைய உணவு அதுதான். இந்த உலகத்தில் யார் தங்களுடைய வாழ்க்கையை பாவங்களிலே கழித்தார்களோ அவர்களுடைய உணவு அந்த ஸக்கூம் என்கிற மரம். கல் முஹுலி ஏகலி ஃபில் புத்தூன், அது அவர்களுடைய வயிற்றில கொதிநீர் கொதிப்பது மாதிரி கொதிக்கும். அவங்களுடைய வயிற்றுல அந்த ஜக்கூம் என்கின்ற மரம் எப்படிப்பட்ட ஒரு கொதிப்பை ஏற்படுத்தும், கொதிநீர் கொதித்தால் எப்படி அந்த கொதிநீர் கொதிக்கிறது நாம பார்த்துப்போம், எப்படி கொதிக்குமோ அது மாதிரி ஒரு கொதிப்பை நரகவாதிகளுடைய வயிற்றிலே இந்த ஜக்கூம் என்கின்ற மரம் ஏற்படுத்தும். அந்த ஜக்கூம் என்கின்ற உணவை உண்டுட்டு அதற்கு பிறகு அவர்கள் அருந்துற பானம் அதுவும் குடலை துண்டாக்குகிற பானம், கொடுக்கப்படுகிற அந்த சீல் தொண்டை குழியை கடக்காத பானம், இப்பேற்பட்ட வேதனைக்கு மேல் வேதனை அதிகப்படுத்தக்கூடிய உணவும் பானங்களும் வழங்கப்பட்டு அப்போது அல்லாஹ் அந்த நரகவாதிகளை பார்த்து பானவர்களுக்கு கட்டளையிடுவான், ஹுதுஹு, இந்த பாவியை பிடியுங்கள், நரகத்தினுடைய மைய பகுதிக்கு கொண்டு வாருங்கள், சும்மா சப்பு ஃபௌக ரஸ்ஹி மின் அதாபி ஹமீம், கொதிநூருடைய வேதனையிலிருந்து இவனுடைய தலையில ஊற்றுங்கள், இவனை நரகத்தினுடைய மைய பகுதி கொண்டு வந்து. எப்போதுமே மைய பகுதிங்கிறது உஷ்ணம் மிகுந்ததாக தான் இருக்கும். சூரியனே எடுத்துங்க, மைய பகுதியில வரும் பொழுது நமக்கு அதிகமான வெப்பத்தை தரும். அப்ப நரகம் என்பது அந்த வெப்பத்தினால் ஆன இடம், அதனுடைய மைய பகுதிக்கு அந்த நரகவாதி அழைத்து வரப்பட்டு அவனுடைய தலையிலே அந்த கொதிநீர் ஊற்றப்படும். கொடுக்கின்ற பானம் கொதிநீர், அது குடல்களை துண்டாக்கும், சீல் புகட்டப்படும், அது தொண்டைக்குழியை கடக்காது. ஜக்கூம் என்கின்ற மரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அது அவர்களுடைய வயிற்றிலே கொதிப்பை ஏற்படுத்தும், கொதிநீர் கொதிப்பதை போன்ற ஒரு நிலையை அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே அது ஏற்படுத்தும். அதற்கடுத்து நரகத்தினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு இன்னும் வேதனை அதிகப்படுத்தும் விதமாக, இன்னும் அவர்களுடைய மேனியிலே உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் விதமாக நரகத்திலே கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் கொதிநீர் அவர்களுடைய தலையிலே ஊற்றப்படும். இந்த அரபு நாட்டில் சூரியனுடைய வெப்பம், அந்த வெப்பத்தில் ஆன கொதிநீர், நம்ம கொதிக்க வைக்கவே தேவையில்லை, வெயிலினுடைய உஷ்ணத்தினாலேயே நீர் கொதிக்கிறது, இரவு நேரத்தில் பைப்பை திறந்தா கூட கொதிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இவ்வளவு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தினால் இவ்வளவு கொதிக்குதுன்னா நரக நெருப்புனால் எவ்வளவு கொதிக்கும், எவ்வளவு எந்த அளவுக்கு உஷ்ணம் மிகுந்ததாக இருக்கும். அந்த கொதிநீர் அவர்களுடைய தலையில ஊற்றப்படும்னா எந்த அளவுக்கு இருக்கும் வேதனை, சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்தக்கூடியதாக, இன்றைக்கு அந்த கொதிநீர் கொதிக்கிறதுனால தண்ணீரை கொதிக்கிறதுனால ஒரு இடத்துல பிடிச்சி வச்சு அதனுடைய கொதிப்பு அடங்கின உடனே அதுக்கப்புறம் அது குளிரான உடனே எடுத்து குளிக்கணும். ஆனால் அங்கே அது மாதிரியா, நரகத்தினால் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் ஏற்கனவே உஷ்ணம் நிரம்பி இருக்கின்ற இடத்திலே மேலும் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் விதமாக அவர்களுடைய தலையில கொதிநீர் ஊற்றப்படும்னா கற்பனை செய்ய முடியுதா, சிந்தனைக்கு வருதா, இந்த அளவுக்கு வேதனையை அதிகப்படுத்தக்கூடியதாக அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த நரகவாதிகளுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு நரகவாதிகளுக்கு இறைவன் சொல்வான், துக், நீ சுவை,
இசக்கு மரத்தை கொடுத்து சீல் நீரை கொடுத்து குடலை துண்டாக்குகிற கொதி நீரை கொடுத்து அவர்களுடைய தன் தலையிலே கொதி நீரை ஊற்றி அல்லாஹ் சொல்வான், நீ சுவை, இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம், நீ தான் மரியாதைக்குரியவன், சங்கைக்குரியவன். கேலியாக அல்லாஹ் கேலியாக நரகவாதி இடத்துல என்ன சொல்லுவான், நீ ரொம்ப மரியாதைக்குரிய ஆளு, உன்னை கண்ணியப்படுத்துறானா, இதை சுவை. இந்த உலகத்துல யார் இறைவனுடைய உபதேசங்களை செவியேற்காமல் புறக்கணித்து விட்டு இறைவன் தடுத்த பாவமான காரியங்களை எல்லாம் செய்து வந்தார்களோ அந்த நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வேதனைகளை எல்லாம் கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்வான், நீ சுவை, இதுதான் உனக்கு கண்ணியம், நான் உன கண்ணியப்படுத்துறேன் என்று கேலி செய்யும் விதமாக அல்லாஹ் சொல்வதாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யதூகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா இல்லா ஹமீமம் வ கஸ்ஸாகா. அந்த நரகத்துல நல்ல பானத்தை, குளிரூட்டப்பட்ட பானத்தை அவர்கள் சுமைக்க மாட்டார்கள், கொதி நீரை தான் அவர்கள் சுவைப்பார்கள். அதுல அவர்கள் சுவைக்கின்ற தண்ணீர் என்ன, இருக்கின்ற வெப்பத்தை தணித்துக் கொள்ளுகிற வகையில குளிரூட்டப்பட்ட குளிரான இன்பமயமான நல்ல பானங்களை அவர்கள் அருந்த மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பானம் என்ன, அதுவும் அவர்களுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற கொதிநீர் தான் வழங்கப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இது போன்று சொல்லி காட்டுகிறான். அப்ப உணவு வேதனையை தருது, பானம் வேதனையை தருது, இருக்கின்ற இடம் வேதனை மிகுந்ததாக இருக்கிறது, அணிந்திருக்கிற ஆடை, அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு வெயில் காலம்னா உஷ்ணத்தை நாம நம்முடைய மேனிலிருந்து தடுக்கணும்னா பாலிஸ்டர் சட்டையெல்லாம் அணிய மாட்டோம். ஏன்னா பாலிஸ்டர் சட்டையை பொறுத்தவரையில் அது நம்முடைய மேனில இன்னும் அந்த வெப்பத்தை உள்வாங்கி தள்ளக்கூடியதா இருக்கும். அதனால நாம தேடுகிற பொழுது காட்டன் சட்டையா தடுவோம், அல்ல பியூர் காட்டன் சட்டையா கொடுங்க. இது மாதிரி தேடி தேடி இந்த உலகத்திலே நாம் வாங்கலாம், தேடி தேடி இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டு நம்முடைய மேனியிலிருந்து உஷ்ணத்தை தடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நரகத்திலே இறைவன் கொடுக்கின்ற ஆடைதான், அந்த ஆடையினுடைய தன்மையை இறைவன் சொல்லுகிறான், குத்தி ஆத்லகும் சியாவும் மின்னார், அவர்களுக்கு நெருப்பாலான ஆடைதான் போடப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி லினன் காட்டனோ பியூர் காட்டனோ எந்த ஒரு காட்டன் துணியோ எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு போடப்படுகிற ஆடை என்ன, எதால் ஆனது, நெருப்பால் ஆன ஆடை. இருக்கின்ற வெப்பத்தை தணிக்கின்ற ஆடை அல்ல, இருக்கின்ற வெப்பத்தை மென்மேலும் மென்மேலும் அதிகப்படுத்துகிற ஆடைதான் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு இந்த நெருப்பாலான ஆடையை இறைவன் அவர்களுக்கு அணிய வைத்து விட்டு அவர்களுடைய தலைக்கு மேலே கொதி நீரை ஊற்றுவான். உணவை கொடுக்கின்ற பொழுதும் அவர்களுடைய தலைக்கு மேலே கொதி நீர் ஊற்றப்படும். நெருப்பாலான ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டவுடனும் அவர்களின் மீது கொதி நீர் ஊற்றப்படும். குள்ளமா அவர்களுக்கு இந்த கொதி நீரோடு நிறுத்தப்படாது. கொதிநீரை ஊத்தின உடனே அவர்களுடைய நிலை எப்படி மாறும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய வயிறுகளில் உள்ளதும் அவர்களுடைய மேனிகளும் இந்த கொதிநீரால் உருகி போய்விடும். அந்த கொதிநீரை ஊற்றின உடனே அணிந்திருக்கிற ஆடை நெருப்பாளன் ஆடை, அதோடு சேர்த்து இன்னும் வேதனையை அதிகப்படுத்தும் விதத்தில் அந்த நரக நெருப்பால் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை ஊற்றின உடனே அவர்களுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த உறுப்புகள், அவர்களுடைய மேனி எல்லாமே உருகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உருகினால் அதோடு நம்முடைய வேதனை முடிந்து விடாது. இறைவன் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுக்கு வேறொரு தோரை போர்த்துவோம். வேதனை அவர்களுக்கு தோல் உருகுகிற பொழுதோ மேனி கரைந்து ஓடுகிற பொழுதோ அதோடு வேதனை முடிந்து விடாது. இன்னும் இன்னும் அவர்கள் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தோள்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இவ்வளவு வேதனை கொடுக்கப்பட்டும் அதோடு வேதனை கொடுக்கப்படாது, குறைக்கப்படாது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலஹும் மகாமிஉம் மின் ஹதீத், அவர்களுக்கு இரும்பாலான சுத்தியல்கள் இருக்கும். நரகவாதிகளுக்கு ஏற்கனவே வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அணிகின்ற ஆடை வேதனையை தருகிறது, உண்ணுகிற உணவு வேதனை தருகிறது, இருக்கின்ற இடம் வேதனை தருகிறது, அதோடு வேதனையை அதிகப்படுத்தும் விதமாக இரும்பாலான சுத்திகள் அவர்களுக்கு இருக்கும்.
அதால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். அந்த சுத்தியலால் அவர்கள் அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். குள்ளமா யஹுருஜு மின்ஹா, மின் கம்மின் கவலைப்பட்டு இந்த நரகத்திலிருந்து வெளியேறி விடலாமே என்று கவலைப்பட்டு அதிலே வந்து அவர்கள் வெளியேற முயற்சி செய்யும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அதிலே மீண்டும் அவர்கள் தள்ளப்படுவார்கள். வதூக்கு அதாபல் ஹரீக், இந்த கொடுமையான கொடூரமான வேதனை நீங்கள் சுவையுங்கள் என்று கூறப்படும். இந்த உலகத்தில் கவலைப்படாத மனிதன் நரகத்தை பற்றி கேள்விப்பட்டும் தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்துக் கொண்டு எந்த விதமான கவலையும் இல்லாமல் செயல்முறைப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன் மறுமையில வந்து கவலைப்படுவான். மறுமையில வந்து நாம் ஒழுங்கா இருந்திருக்கலாமோ, நரகத்தை பார்த்தவுடன் கவலைப்படுவான். அந்த நேரத்திலே கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, மீண்டும் நரகத்திலே தூக்கி போடப்படுவார்கள். அவர்கள் நீங்கள் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். சிந்தித்து பாருங்கள், சாதாரணமான ஒரு நிலைமையா, சாதாரணமான ஒரு விஷயமா, நம்முடைய மேனி தாங்குமா? வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்துகிற விஷயங்களை தான் இந்த நரகம், நம் நரகத்திலே நமக்கு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும். இன்னும் இறைவன் இந்த நரகவாதிகளுக்கு இருக்கின்ற அந்த நிலைமையை சொல்லுகிறான். நரகவாதிகள் அந்நாளிலே விலங்கிடப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? விலங்குகள் அவர்கள் இடப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடை தாரினால் ஆகியிருக்கும், நெருப்புனால ஒரு ஆடையாக ஆக்கப்பட்டிருக்கும். இன்னொரு ஆடை என்ன? தார். தாரை பொறுத்தவரையில அது நெருப்பால் கொதிக்க வைக்கப்பட்டு தான் இருக்கும். ரோடு போடுறாங்களே தார், அது நெருப்பால கொதிக்க வைக்கப்பட்டு இருக்கும். இந்த உலகத்து நெருப்பாலேயே கொதிக்க வைக்கப்பட்ட அந்த தார் போடுறாங்களே, போட்ட உடனே அதுல நடக்க முடியாது நம்மளால். அந்த அளவுக்கு வெப்பம் அள்ளி வீசி கொண்டிருக்கும், வெப்பத்தை அதிகம் உள்வாங்கக்கூடிய தன்மை அந்த தாருக்கு இருக்கிறது. அந்த தார் நரக நெருப்பால கொதிக்க வைக்கப்பட்டு நமக்கு ஆடையாக அணிவிக்கப்படுதுன்னா வேதனையை லேசாக்குமா, வேதனை குறைக்கப்படுமா, நமக்கு வேதனையிலிருந்து நிம்மதியை தருமா, அல்லது வேதனையை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டிருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு ஆடையைத்தான் அல்லாஹ் அந்த நரகத்திலே கொடுக்கின்றான். அந்த நரகம் முகங்களை கரிக்க கூடியதாக இருக்கும் என்று இந்த திருமறை குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சரி, இருக்கின்ற இடம் இருக்கின்ற இடம் வேதனை மிகுந்தது, உண்ணுகின்ற உணவு வேதனை மிகுந்தது, அருந்துகின்ற பானம் வேதனை மிகுந்தது, அணிகின்ற ஆடை வேதனை மிகுந்தது, இதோடு சேர்த்து அவர்களுக்கு விலங்குகளை மாட்டப்படும், இரும்பு சுத்தியலால் அடிக்கப்படுவார்கள். இவ்வளவு வேதனை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நரகவாதிகள், அவர்களுக்கு இன்னும் வேதனை அதிகப்படுத்துகிற வகையில அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க ஃபீ சுமூமின் வஹமீம், வெப்ப மிகுந்த இடத்துல இருப்பார்கள். ஒதில்லி மையஹ்மூம், அங்க இருக்கிற நிழல் இருக்குதே, இந்த உலகத்துல நிழல்னா நமக்கு இன்பத்தை தரும். இந்த உலகத்துல நிழல்ல நாம போய் கொஞ்ச நேரம் கழித்தோம் என்றால் அந்த வெப்பத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரும். ஆனா அங்க இருக்கின்ற நிழலும் வெப்பத்தை கக்கக்கூடியதாக இருக்கும். அங்க இருக்கின்ற நிழல் எப்படி இருக்கும்? குளிரூட்டக்கூடியதாக, வெப்பத்திலிருந்து நம்மை தற்காக்கக்கூடியதாக இருக்காது, வெப்பத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியதாக, மென்மேலும் நமக்கு வெப்பத்தை கக்கக்கூடியதாக அங்க இருக்கின்ற அந்த நிழலும் இருக்கும். அங்க வீசுகிற காற்று வெப்பம் மிகுந்த காற்றாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திலையுமே, அனைத்து இடங்களுமே வேதனையை நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாமே வேதனை, ஒரு வேதனை ரெண்டு வேதனை இல்லை, சுற்றி இருக்கின்ற அத்துணையும் நமக்கு வேதனை தரக்கூடியதா, ஒன்று கூட வேதனையை லேசாக்க கூடியதாக இருக்காது, ஒன்று கூட நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது, எல்லாமே மென்மேலும் 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 வேதனையை நமக்கு அள்ளி தரக்கூடியதாகத்தான் அந்த நரகத்தில் இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் வசனங்களும் ஹதீஸுகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய அந்த கொடுக்கப்படுகிற உணவு இருக்குது ஜக்கும், அந்த ஜக்கும் உணவை பற்றி சொல்றாங்க. அந்த ஜக்கும் உணவிலிருந்து ஒரே ஒரு சொட்டு இந்த உலகை நோக்கி விழுந்தால், ஒரு சொட்டு ரொம்ப இல்லை, ஒரே ஒரு சொட்டு இந்த உலகத்தை நோக்கி விழுந்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய அத்துணை வாழ்வாதாரங்களும் அழிந்து போய்விடும். அதிலிருந்து ஒரே ஒரு சொட்டு உலகத்தை நோக்கி விழுந்தா வாழ்வாதாரமே அழிந்து போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு
அது உணவாக கொடுக்கப்பட்டு அவனுடைய வயிற்றிலே இருக்குமே. ஆனால் நிலைமையை சிந்தித்து பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, சிந்தியுங்கள். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை போன்று அங்கு வாழ முடியாது. நமக்கு வேதனை தருகிற எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளுகிற, நிம்மதியை தேடிக் கொள்ளுகிற அத்துணை விஷயங்களும் வசதிகளும் இந்த உலகத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மறுமையிலே எந்த உதவியும் கிடையாது, எந்த நிம்மதியும் கிடையாது, நரகத்திலே எந்த பாதுகாப்பையும் எந்த தற்காப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அத்தகைய நரகத்திலிருந்து நம்மை நாம் தான் இந்த உலக வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நரகத்துக்கு போய் விழுந்ததற்கு அப்புறம் அங்கே கவலைப்பட்டோ அங்கே புலம்பியோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்திலே கவலைப்பட வேண்டும். நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நரகத்துல போய் அந்த மனிதர்கள் புலம்புவார்கள். அந்த புலம்பல்களை அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்திலே அந்த மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்க உலகத்துல வாழ்ந்த சமயத்துல எதையெல்லாம் செய்யாம விட்டுட்டோமோ அந்த அமல்களை எல்லாம் நாங்கள் செய்து விடுகிறோம், எங்களை வெளியே அனுப்பிவிடு. நரகத்தை கண்கூடாக பார்த்தவுடன் இந்த உலகத்துல நரகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், இந்த உலகத்திலே நரகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் அதை செவிமடுத்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அஞ்சாமல் தன்னுடைய பாவமான காரியங்களிலேயே அவன் ஈடுபட்டு கொண்டிருந்ததினால் அந்த மன்னிக்கப்படாமல் அந்த ஒரு நரகத்திலே அவன் தள்ளப்படுகிற பொழுது அவன் புலம்புவான். நரகத்தை கண்கூட பார்த்த உடனே அதை நம்பி அந்த வேதனையை தாங்க முடியாம புலம்புவான், இறைவா கொஞ்ச நேரம் என்னை வெளியே அனுப்பு, கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடு, நான் செய்யாத நல்லமல்களை எல்லாம் செய்திடுறேன், நான் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுகிறேன், என்னை கொஞ்ச நேரம் அனுப்பு என்று அந்த மனிதன் சொல்வான், புலம்புவான். அப்ப இறைவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா, அவலம் நம் இருக்கும் மாயத்ததக்கருஃபி மண் ததக்கர, படிப்பினை பெறுகிறவன் எவ்வளவு காலத்திலே படிப்பினை பெறுவானோ அந்த அளவுக்கு கால அவகாசம் நான் உனக்கு தரலையா, உனக்கு காலத்தை தந்திருந்தன்ல, கால அவகாசம் தந்திருந்தன்ல, இந்த உலகத்திலே உன்னை வாழ வைத்திருந்தன்ல, அத்துணை காலம் உன்னை வாழ வைத்திருந்தேன், அது படிப்பினை பெறுகிறவனுக்கு நிச்சயமாக போதுமான காலகட்டம், அவ்வளவு காலத்தை உனக்கு தந்திருந்தும் அப்பவெல்லாம் படிப்பினை பெறாத நீ இதை பார்த்துட்டு படிப்பினை பெறுகிறாயா, இதை பார்த்துட்டு திருந்துகிறேன் என்று சொல்கிறாயா, இது பசப்பு வார்த்தை தான் என்று மீண்டும் நரகத்திலே அவர்களை தள்ளி அவர்களுக்கு வேதனையை சுவைக்க சொல்வார். அப்போது வானவர் ஒருவார் நதீர், எச்சரிக்கையாளரும் உங்களிடத்திலே வந்திருந்தார். அல்லாஹ் சொல்வான், எச்சரிக்கையாளரும் உங்களிடத்துல வந்திருந்தாரு, தூதரும் வந்திருந்தார், அவரும் நரகத்தை பற்றி எச்சரித்திருந்தார், அப்போதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, இப்போது நீங்கள் இந்த வேதனையை சுவையுங்கள், அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. இந்த நரகத்துல உலகத்துல வாழ தெரியாத மனிதன், உலகத்திலே இறைவன் சொன்ன வகையிலே வாழாத மனிதன், இந்த உலகத்திலே இறைவன் சொன்ன விதத்திலே கழித்து இறைவன் தடுத்த காரியங்களிலிருந்து விலகிக்கொள்ளாத மனிதன் நரகத்தை பார்த்து விட்டு இறைவா கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு, கவலைப்பட்டு அல்லாஹுக்கு பயந்து நரகத்துக்கு அஞ்சி அந்த நேரத்துல புலம்புவான், அல்லாஹிடத்திலே சொல்லப்படும் இனிமேல் எந்த மன்னிப்பும் கிடையாது, இனிமேல் எந்த உதவியும் கிடையாது, உனக்கு கால அவகாசத்தை எல்லாம் கொடுத்திருந்தோம், அதுல எல்லாம் திருந்தாத நீ இதை பார்த்துட்டு திருந்தறியா, வேதனையை சுவை என்று அல்லாஹ் மீண்டும் நரகத்திலேயே தள்ளுவதாக அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இன்னும் இறைவன் சொல்லுகிறான், தகாது தமையசு மினல் கைல் குல்லமா உல்கிய ஃபௌஜுன், நரகம் அப்படியே கொதித்து கொண்டிருக்கும், வெடித்து கொண்டிருக்கும். அந்த நரகத்துல கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் போடப்படுவார்கள். அப்பொழுது அந்த நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கின்ற வானவர்கள் கேட்பார்கள், சஅலஹும் ஹசனத்துஹா, அதனுடைய வானவர்கள் கேட்பார்கள், அலம் யத்தீக்கும் நதீர், உங்களிடத்தில் தூதர் வரவில்லையா, உங்களிடத்துல தான் தூதர் வந்தாரே, தூதர்கள் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டார்களே, அவர்கள் எல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களே, உங்களுக்கு தான் மார்க்கத்தை போதித்தார்களே, நல்லது எது கெட்டது எது என்பதை உங்களுக்கு தெரிவித்தார்களே, எதற்காக இந்த நரகத்திலே விழுந்து கிடக்கிறீர்கள், எதற்காக இங்கே தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், அந்த மாணவர்கள் கேட்பார்கள். அப்போது அந்த மனிதர்கள் சொல்வார்கள், காலு, அவர்கள் சொல்வார்கள், பலா கதஜா அனா நதீர், தூதரங்களிடத்திலே வந்தார், ஃபகஸ்தபுனா, நாங்கள் அவர்களை பொய்ப்படுத்தினோம், வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எங்களுக்கு எதையும் இறக்கல இல்லை என்று சொன்னோம்.
அல்லாஹ் எதையும் இறக்கல என்று நாங்கள் அவரை பொய்ப்படுத்தி சொல்லிக் கொண்டிருந்தோம். இன் அன்தும் இல்லா ஃபி தலாலி முபீன். அப்போது அந்த வானவர்கள் சொல்வார்கள், நீங்க நஷ்டத்திலே தெளிவான வழிகேட்டிலே இருந்திருக்கிறீர்கள், தெளிவான தவறான வழியிலே இருந்திருக்கிறீர்கள், அந்த தவறான வழிதான் இந்த நரகத்திலே உங்களை தள்ளியிருக்கிறது. எச்சரிக்கையாளர் வந்தும் தூதர் வந்தும் எச்சரிக்கை செய்தும் நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் அதையெல்லாம் செவிமடுக்காமல் அவருடைய உபதேசங்களை புறக்கணித்து நீங்கள் இந்த உலகத்திலே தவறான வழியிலே பாவமான காரியங்களிலே கழித்ததினால் இந்த நரகத்தினுடைய வேதனையை சுவையுங்கள், இந்த நரகத்திலே நீங்கள் வேதனையை அனுபவியுங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும். மீண்டும் அவர்கள் புலம்புவார்கள், நாங்க ஒழுங்கா மார்க்கத்தை கேட்டிருந்தா, மார்க்கத்தை கேட்டு சிந்தித்து செயல்பட்டிருந்தா, நன்மை எது தீமை எது என்று அறிந்து செயல்பட்டிருந்தா இந்த நரகவாதியா நாங்க ஆகியிருக்க மாட்டோமே. உலகத்துல கண்டுகொள்ளாத மனிதன், உலகத்திலே செவியேற்காத மனிதன், உலக வாழ்க்கையை மூழ்கி தன்னுடைய மறுமை வாழ்க்கையை இழந்து மறுமையிலே நரகத்தை கண்டவுடன் சொல்வான், உலகத்துல வாழும்பொழுது செவியேற்றிருக்கணுமே, உலகத்துல வாழும்போது சிந்தித்திருக்கணுமே, அப்படி சிந்தித்திருந்தா அந்த நரகத்துல வந்து நான் விழுந்திருக்க மாட்டேனே என்று அவன் புலம்புவான். அப்போது அந்த நரகத்துல வந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவன் ஒப்புக்கொள்வான். ஒப்புக்கொண்டு இந்த நரகத்திலே நீங்கள் சுவையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். நரகவாதிகளுக்கு தூரம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று சொல்வான். ஒப்புக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒப்புக்கு அந்த நரகத்தை பார்த்து ஒப்புக்கொண்டு நரகத்தை பார்த்து தன்னுடைய தவறை வருந்தி தவறை திருத்திக் கொள்வதற்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. செய்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் செய்வேன், உலகத்திலே பாவங்களுக்கு அஞ்சிருக்க வேண்டும், உலகத்திலே நரகத்திற்கு பயந்திருக்க வேண்டும். அந்த நரகத்திற்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வகையிலே அமைத்திருந்தோமையானால் இந்த புலம்பல்கள் ஏற்படாது. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம் தான். பரீட்சையிலே தோல்வி அடைகிற மாணவன் அந்த தோல்வியை எதிர்நோக்கி தன்னுடைய பரீட்சையை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வானோ, அதற்கான தயாரிப்புகளை மேம்படுத்திக் கொள்வானோ, அது போன்ற ஏற்பாடை நாம் செய்து கொள்ள வேண்டும். நரகம் என்பது நமக்கு கிடைக்கின்ற தோல்வி நஷ்டம் சாதாரணமான நஷ்டம் இல்லை, சரி கட்டப்படுகிற நஷ்டம் இல்லை, அதிலிருந்து விடுதலை தரப்படுகிற நஷ்டம் அல்ல, வேதனைக்கு மேல் வேதனை அதிகப்படுத்துகிற நஷ்டம், கற்பனைக்கு இந்த உலகத்திலே கற்பனைக்கு எட்டாத நஷ்டம், கற்பனைக்கு எட்டாத தோல்வி. அந்த நரகம் நமக்கு பரிசாக வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதிலிருந்து விலக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நமக்கு அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், ஃபத்தக்குன்னார், நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள், பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடவும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதற்கென்று சில பிரார்த்தனைகளையும் கற்றுத்தந்திருக்கிறார். தர்மத்தை முற்படுத்தி பேரித்தம்பளத்தை தர்மமாவது கொடுத்து, பேரித்தம்பளத்தின் ஒரு பகுதியை தர்மமாவது கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து காக்கின்ற கேடயமாக தர்மம் இருக்கிறது என்று இப்படி நரகத்திலிருந்து தப்பிக்கின்ற வழிகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நரகத்திலிருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும், துவாக்களின் மூலமும் பாதுகாவல் தேட வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் பாதுகாவல் தேட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை நன்மையை நோக்கி அதிகமாக விரைவுபடுத்தி தீமைகளிலிருந்து விலகியவர்களாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த கொடுமை மிகுந்த கோரமான நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அல்புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.